சுற்றும் உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவையே நிர்மலிவேனியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பொன்னெறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி மேலாம் நன்னெறி ஒழுகச் செய்து நவஜரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இறைவனை நீக்கி ஆண்டு பன்னிரு தரந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி நம பார்வதி பதவி அரர் மகாலே சிச்சபை சாஸ்விஜிதம்பர நம பார்வதி பதவி சிச்சபை சாஸ் நம பார்வதி பதவி நம சிவாய வாழ்க. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய பரம்பருடைய திருநாளும் நமக்கு தோன்றா துணையாக விளங்கக்கூடிய குருமாசினாத்துடைய தன்னுள்ளாலும் மிக மிக சிறந்த வகையிலே அருள்வாளிக்கின்ற அன்னை செண்பவள்ளியுடனவர் பூவண்ணா சுவாமியுடைய பேருக்குறினாலும் இன்று காலை துவங்கப்பெற்ற இந்த சபையினுடைய வேத ஆகம திருமுறை விழாவானது சிறப்பாக காலை துவங்கப்பெற்று சிறந்த சிவச்சந்திரங்கள்லாம் செய்து பணிகள்லாம் செய்து மாகேஸ்வர பூஜைகளை எல்லாம் செய்து மாலை வேளையிலே தேவார எண்ணிசைகள் எல்லாம் ஆர்மார்த்தமாக கேட்டு குரு லிங்க சங்கர வழிபாடு என்று சொல்லக்கூடிய மூவரோடும் சேர்ந்து அந்த பெருமானை வழிபாடு செய்து அதன் பிறகு தொடர்ந்து சன்னியாவன்குடைய அருளாசியோடு திருநீற்று பிரசாதம் பெற்று இந்த விழா நிறைவு பெற உள்ளது. அருமையானவர் இந்த விழாவை ஏற்பாடுகள் செய்து சிறப்பாகவும் ஆன்மார்த்தம் நினைந்து நடத்தி கொண்டிருக்கூடிய நமது சகோதரி செல்வர் ஸ்ரீ ஸ்ரீ சங்கர சிவாஜி உள்ளிட்ட அன்பர் பெருமக்களை மற்றும் இந்த மாலை வேளையிலே சிறப்பாக தேவார எண்ணிசை வழங்கிய சங்கர ஊதுவாமூர்த்தி உள்ளிட்ட அன்பர்களை அருமையாக வேத ஆகமங்களை பற்றியெல்லாம் அவர்கள் தந்தை போன்று சிறப்பாக அருளாசி வழங்கிய நமது திருக்குமட சுவாமிகள் அவர்களை வந்திருக்கூடிய நமது திருமண திசைடர் பெருமக்களை ஏனைய அன்பர் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் நமது நிறைந்த நல்வாழ்த்துக்களை மாசுகளையும் உரித்தாக்குகின்றோம். நாம் எல்லாம் செய்த மிகப்பெரும் புண்ணியம் ஆண்டுதோறும் பெருமான் சன்னியானத்திலே இறைவனை பற்றி ஒரு நாள் முழுக்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த சிந்தனை செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நமது சபையின் வாயிலாக அமைந்திருப்பது. நமது அமைப்பாளர் அவர்கள் சொன்னது போன்று சன்னியாவன்குடைய ஆகியினாலே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். மூன்றே மூன்று விஷயம்தான் முக்கன்மூர்த்தியினுடைய அருளை பெறுவதற்கு உரைப்பு வேணும் முனைப்பு வேண்டியதில்லை. இன்னைக்கு பல பேர்த்துக்கு பார்த்தோம்னா நம்ம சென்ற சிவராத்திரி விழாவிலே அங்கே நம்ம அருளாசி வழங்கிய போது அதுதான் சொன்னோம். சிவனடியார்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் புண்ணியம் நமக்கு உண்டு. பல ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் இருந்தால் தான் அந்த தன்மை நமக்கு கிடைக்கும். சைவருங்க இருக்கக்கூடிய ஒரு தன்மனைப்பு நமக்கு வேணும். ஆனால் நம்ம தான் இல்லைங்கிற ஒரு முனைப்பு நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம திருமணத்தின் வாயிலாக பற்பல இடங்களில் தீட்சையெல்லாம் பெறுகிறார்கள். இந்த முறை பார்த்தோம்னா சிவராத்திரி தினத்தன்று ஒரு 290 பேர் தீட்சை கேட்டுட்டாங்க. அது நிர்வாக தீட்சையை பார்த்தோம்னா ஒரு 40 பேர் நிர்வாக தீட்சை கேட்டாங்க. ஆக சைவம் ரொம்ப சிறப்பாக வளருது, அதோடு ஆணவமும் வளர்ந்து வருது. அதான் ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா சைவங்கிற ஒரு தன்மையே வந்து ஒரு அமைதி நிலவக்கூடியது. அது போன்ற தீட்சையை பெறுவதே வந்து நம்முடைய பக்குவத்தை சொல்வது தானே தவிர தீட்சை விட்டால் நம்மளே கும்பிடலாமா சாமி நம்மளை வந்து கும்பிட்ட தேவலாமே நினைக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் நிறைய ஏற்றுக்கிறது. ஆக வினை பயனை நீக்குவதற்காகவே நம்ம சைவத்தை நாடுகிறோம். ஏன்னா சைவத்தின்மே சமயம் வேறில்லை, சிவமாம் தெய்வத்தின்மே தெய்வம் இல்லைன்னு உறுதிப்பாடு. அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி அது கவிலே கிடையாது. அவர்கள் வேதத்திலிருந்து அருமையாக சொன்னார்கள், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னு ஒரே வரியில் நம்ம ஞானசம்பந்த சுவாமிகள் சொன்னதே அவர் வேதத்தில்
அருமையான கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயண ரங்கனை, 7 கங்கை, மண்ணில் எண்ணிலெந்தன், 7 ஆதன் ஈசன் ஒருவனைன்னு அந்த வேத சிவாகமத்துடைய சாரத்தை நமக்கு ரொம்ப எளிமையாக ஒரு ஜூஸ் மாதிரி கொடுத்தவர்கள் தான் நமது அருளான பெருமக்கள்லாம். ஆக அதை வந்து நாம் பின்பற்றி தினந்தோறும் நாம் ஏன் இந்த சைவ பணிகள் செய்யணும், இந்த உழவார் பணிகள் நாம் செய்வது எதற்காக, தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் எதற்காக, ஆண்டனுடைய அந்த தோற்றங்கள் எல்லாம் செய்வது எதற்காக, அந்த மனைப்பு நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாம் சொல்லி வைத்தார். சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணால் 2-3 மணி நேரம் பண்ணவும்மா, அப்போவே அவனுக்கு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 3 மணி நேரம் பூஜை பண்ணுறதுங்கிறது கணக்கு இல்லை. பூஜை என்ன என்ன அர்த்தம், பூனா பூர்த்தி செய்வது, ஜான்னா உண்டாக்குதுன்னு பேர். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றையெல்லாம் விலக்கி சிவஞானத்தை உண்டாக்குவது தான் பூஜைன்னு பேர். அதை வந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய அதனுடைய நோக்கங்கள் நமக்கு வந்து சேரும். ஆனால் தான் சாமி இத்தனையும் நமக்கு வந்து ரொம்ப கருணாமூர்த்தி. அவர் நினைச்சோம்னா அவருக்கும் நமக்கும் செய்தி சித்தாந்தங்கள் சொல்லுது, அவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுது. ஆனால் தான் 4 வகையாக ஆன்மாக்களை பிரித்தார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு 4 வகையாக பிரித்தார்கள். அல்ல, சரியைன்னா நாம் வந்து அந்த சைவத்தில் திகழ வேண்டும் நினைப்பதே ஒரு பெரிய சிறப்பு தான், அதுதான் சரியைன்னு பேர். கிரியைன்னா அடுத்தபடியாக நம்ம அந்த பூஜைகள்லாம் செய்வது, இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும்னு அந்த பூஜைகள் செய்யணும். பூஜைகள் செய்வதற்கு பாருங்கள் கிரியைகள், நாம் செய்யக்கூடிய உழவார் பணிகள், அதெல்லாம் கிரியைகள் தான். ஆக கிரியா நிலைன்னு 2வது. 3வது யோக நிலைன்னு சொல்வது, யோகம் என்பது நாம் செய்யக்கூடிய அந்த ஜபம் செய்கிறமல்லவா, உபதேச மந்திரத்தை ஜபம் செய்கிறமல்லவா, அதான் யோகன்னு பேர். இன்றைக்கி யோகா கிளாஸ்னு எத்தனையோ பணம் கட்டிட்டு போகிறாங்க பாருங்கள், அது யோகங்க அது வேறு. ஆனால் யோகங்கிறது இறைவனுடைய திருவடியை நினைந்து அந்த இறைவனுடைய நாமத்தை ஜபம் செய்வது தான் யோகம். அதை விட உயர்ந்தே இதுமில்லை. ஞான நிலைங்கிறது அங்கே ஒன்றுமே கிடையாது. ஞான நிலைங்கிறது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. சாமி வந்து சாமி அப்படியே நினைச்சிருந்தா போதும், நினைக்க முக்தின்னு சொல்லுவார். அங்கே இந்த 4மே பார்த்தோம்னா நம்ம அனுஷ்டானத்தில் வருது. 4மே வந்து தினந்தோறும் நான் காத்தல் 4 மணிக்கே புறப்பட்டு ஆஃபீஸுக்கு போகிறவங்க எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறாங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த சரியான நிலை இல்லைன்னு அர்த்தம். 4 நிலையும் நமக்கு வரணும். சாயங்காலம் 7-8 மணி ஆகிடுதுங்க, வந்தோன்னு சாப்பிட்ணும் தோணுது, என்ன பண்ணலாம்? பல பேர் என்ன என்ன கேட்குறத சொல்கிறேன். நம்ம சைவத்தில் மட்டும் பார்த்தோம்னா நேர காலங்கள் நாம நிர்ணயித்துக் கொள்வதே தவிர, அவர்கள் சொன்னது போல் இந்த வைதிக சைவம்னு சொன்னாங்க இல்லவா, ஒரு காரியம் செய்வது பெரியதல்ல, அதை வந்து முறையாக செய்ய வேண்டும். ஒருத்தர் சாப்பிட கூப்பிட்டு 1 கிலோமீட்டர் நடக்க வச்சு 1 மணி நேரம் மோர் கொடுத்தான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு பெருசாக அங்கேயே விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி அதை ஏற்றுனா அதை பண்ணாமல் விட்டோம்னு வைங்க, அப்புறம் நமக்கு எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு தொந்தரவாகுது, எனக்கு துன்பங்கள் வருது, பிரச்சனைகள் வருதுன்னா அது விளக்குவதற்கு உண்டான மருந்த கையிலேயே வச்சுன்னு சாப்பிடாமல் வியாதி நன்னாகுமா நன்னாகுமான்னு கேட்டிருந்தால் என்றைக்கு நன்னாக போகுது? இந்த உதாரணம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதுபோல் நான் வந்து 7 மணிக்கு நம்ம போகிறோம்னா 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியதுதான். வேலை செஞ்சால் கூலி கிடைக்கும் தானே, நீதி தானே இல்லையா? போன மாதம் வேலை செஞ்சால் இந்த மாதம் சம்பளம் கேட்டேன், பேங்கில் கேட்டேன், பேங்க் அவருந்தால் ஞாபகப்படுத்தக்கூடிய இல்லையா? போன மாதம் செஞ்சது எந்த வேலைகளாகட்டும் பேங்க்லேயும் இல்லை, சும்மா அவர் சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். எல்லா இதுலேயுமே போன மாதம் வேலை செஞ்சால் இந்த மாதம் கிடைக்கும். வேலைக்கு போய் சேர்ந்தோம்னா பணம் கேட்டோன்னா சம்பளம் கிடைக்க வேண்டியே கிடைக்கும். அதுபோன்று தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு இந்த வருஷப்படி நாம் செய்கிறப்ப என்னாகும், சிவநிலையே அந்த பரம்பொருள் நமக்கு வந்து எளிய முறையிலே நமக்கு அருள் செய்வார். ஆனால் தான் குருமார்களை பார்ப்பது, குரு சொல் கேட்பது, ஆலய வழிபாடுகள் செய்வது, உழவார் பணி செய்வது, நம்ம மணிக்காவது செய்து செய்ய பார்த்தோம்னா ஆண்டுக்கு 3 முறை நமது திருமணத்துக்கு வந்துடுவாங்க. அந்த ரீசார்ஜ் மாதிரி சொன்னால் புரியும். ஏன்னா அடியார்களை கூட்டிட்டு வந்து சிவராத்திரி அப்போ வந்துடுவாங்க. அதே போல் 2ஆம் தேதி, ஏன்னா அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தேதி அதையும், ஆனால் இதில் மட்டும் 2ஆம் தேதி, ஏன்னா அந்த லீவு நாட்கள், அந்த 2ஆம் தேதி வந்துடுவார்கள். அதுபோல் மாணிக்கவாசருடைய குருபதி திருநாள் அப்போ அன்றைக்கும் வந்து தரிசனம் பண்ணிப்பாங்க. ஆக இது போன்று எதுக்கு நாங்கள் அது முறை இங்கே நம்மளை இங்கே வர வச்சது, அதுலேயும் பாருங்கள் கரெக்டாக 3 தடவை வந்துட்டு 4வது தடவை வர சொல்லிடுறோம். அது சரியான வழி தானே, அதனால்தான் வந்துட்டுருக்கோம். சரி, நீங்கள் கரெக்டாக வேலை பண்ணுறீங்க இப்போ தான். அதே போல் 2 தடவை வந்துட்டால் 3வது தடவை நம்ம கூப்பிடலாம்.
நான் இப்போ சொன்னதேதான், நான் சொன்னதுதான் இப்போ இங்கே நடக்குது. நான் வந்து வழிபாட்டு முறையாக செய்துட்டோம், சாமிக்கிட்டு சண்டையே போடலாம். ஆக இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்து தான், நம்ம குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன், அந்த சைவத்தில் இருக்கக்கூடிய புண்ணியம் நமக்கு எத்தனையோ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் கிடச்சிருக்கு, நல்ல குருநாதர் கிடச்சிருக்காங்க, நல்ல அடியார் பெருமக்கள் கிடச்சிருக்காங்க, நல்ல குடும்பங்கள், அதுக்கு இடையூறு யாருமே பண்ணுறது இல்லையே இல்லையா? சைவத்தில் உள்ளவங்களுக்கு யாரும் குடும்பத்தில் இடையூறு இல்லை இல்லை. வினைப்பயனாக ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் பண்ண வேண்டாம்னு சொல்லக்கூடிய நீதி நம்ம அடியார் பெருமக்கள் இடத்துல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நாம உருவாக்கின்ற ஒன்றை வேறு குடும்பத்தில் இல்லை. ஆக இதெல்லாமே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆக முடிந்த வரைக்கும் சிவபுண்ணியத்தை செய்து தினந்தோறும் அந்த ஜபங்கள் செய்கிறப்போ என்னாகும், முழுமையாக அந்த சைவ நெறியை நாம் பின்பற்றுவதற்குண்டான வழி நமக்கு கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வார்த்தைகளில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம், தெளிவு குருவின் திருமேனி காண்டு, தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், குருவின் திருவார்த்தை கேட்டுன்னு சொல்கிறோம்ல, அது என்ன நமக்கு என்ன ரொம்ப பதியணும் என்ன திருமூலர் சொன்னது நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம சொன்னால் இன்னும் ரெண்டு பேர் சொல்லுவாங்க, அப்படி சொல்லிகிட்டு இருக்குமே தவிர நாக்குள் உள்ளது கொஞ்சம் கீழே இறங்கி இதயத்துக்கு வரணும். இதுக்கு வந்துட்டு தான் நம்ம வேலை முடிச்சு.